மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வழக்கமாக சினிமா ரசிகர்கள் மூணு ரகம். முதல் வகை, ப்ரோ சினிமானா என்டர்டெயின்மெண்ட் ப்ரோ. நம்மளே ஆயிரம் ஸ்ட்ரெஸ்ஸு கவலையோடு போய் படம் பார்க்க போகிறோம். அதனால நம்ம கொடுத்த 200 ரூபாய்க்கு அதிர பழைய கதையாக இருந்தாலும் சரி, புளிச்சு போன கான்செப்டாக இருந்தாலும் சரி, என்டர்டெயின்மெண்ட் தான் ப்ரோ முக்கியம். இந்த கண்டென்ட்டு குறியீடுலாம் நமக்கு செட் ஆகாது ப்ரோன்னு சொல்கிற ரகம். ரெண்டாவது ரகம், சினிமாஸ் ஆர்ட் ப்ரோ, கமர்ஷியல் சினிமாஸ் ஓவர் ரேட்டட். டொரண்டோ என்ன சொல்கிறாருன்னா, அக்கிரா குரோசேவோட ஃபிலிம் மேக்கிங்கில் இருக்க பியூட்டி என்னென்னா, இப்படி உலக சினிமா பார்த்து உருகிற சினிஃபைல் ரகம். மூன்றாவது ரகம், மேலே இருக்க ரெண்டு ரகத்தோட ஹைப்ரிட் கலவை. திடீர்னு சினிஃபைலாக இருப்பாங்க, திடீர்னு கமர்ஷியல் சினிமா கன்னியாக மாறிடுவாங்க. நம்ம ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் மூவிஸும் பல பேர் நம்பி இருக்க ஒரு பிஸ்னஸ் தான். சொல்லப்போனால் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் ஆவரேஜ் ஃபிலிம் மேக்கர்ஸோட நம்பிக்கை நட்சத்திரமே கொடுத்த 200 ரூபாய்க்கு கேள்வி கேட்காம 3 இயர்ஸ் என்னத்தை எடுத்து வச்சாலும் பார்த்துட்டு வெளியே வந்து ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்கிற முதல் ரகத்தில் இருக்க இந்த மனித குல மாணிக்கங்கள் தான். இப்படி இருக்க ஆடியன்ஸ்னால் ஜனரஞ்சகமான ஆடியன்ஸ்னு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் அவங்க பாஷையில் பிராண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணி தான் பெரும்பாலும் படங்கள் எடுக்கப்படுது. இவங்களோட பல்ஸ் ரேட்டை புரிஞ்சுக்கிட்டு குறியீடு கலர் கோடிங் பெருசாக குழப்பி அடிக்காமல் இவங்களுக்கு புரிகிற மாதிரி மினிமம் கேரண்டியோட வர படங்கள் தான் அதிகம். இந்த மாதிரி மினிமம் கேரண்டி படங்களோட ஃபார்முலா அண்ட் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலில் தான் இந்த வீடியோ நம்ம டீகோட் பண்ண போகிறோம். விவசாயம் ப்ளஸ் குடும்ப பாசம். நீங்கள் ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஹீரோ விவசாயம் பண்ணியாகணும். கிராமத்து சப்ஜெக்டே இல்லாமல் நாசாவில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் அல்லது டெஸ்லாவில் ரோபோட்டிக் இன்ஜினியராகவே இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு வந்து விவசாயம் பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு ஹீரோ. எஸ்பெஷலி ஓப்பனிங் சாங், ஃபைட் சீக்வன்ஸ்க்கு முன்னாடி பின்னாடி நடுவில் அட எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் விவசாயத்தை காப்பாற்றணும், விவசாயிகளை காப்பாற்றணும்னு ஏதாவது ஒரு டைலாக் பேசிக்கிட்டே இருக்கணும். ஹீரோ இப்படின்னா வில்லன் இதுக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட். கார்ப்பரேட் கிரிமினல், கிராமத்தோட வளங்களை சுரண்டி கார்ப்பரேட்டுக்கு விற்கிறவங்களாக இருக்கணும். அந்த 13 குடும்பத்தை சேர்ந்த நபர் வரைக்கும் வில்லனாக இருக்கலாம். இதுலேயே சப் கேட்டகரி தான் குடும்ப பாசம். தமிழ் சினிமாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத உறவுகளே கிடையாது. அண்ணன் தங்கச்சி, அண்ணன் தம்பி, அப்பா பையன்லேருந்து குழந்தனா நாத்தனா ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி வரைக்கும் கதைன்னு ஏதோ ஒன்று எழுதி எடுத்து வச்சு அதையும் போய் கண் கலங்கி பார்த்து ஹிட் ஆக்குறவங்க தான் நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸ். பொதுவாக இந்த மாதிரி குடும்ப உறவுகள் கதை எல்லாமே ஒன்றும் ஒரிஜினலாக ஃபேமிலியில் நடக்கிற இன்ட்ரிகேட் ப்ராப்ளம்ஸை வச்செல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஏதோ உப்பு சப்பு இல்லாத பூமர் ரீசன்காக பிரிஞ்சு போன குடும்பம், இல்லை ஃபாரினில் போய் செட்டில் ஆன குடும்பம், அவங்களுக்கு தமிழ் கல்ச்சர் ப்ளஸ் ஃபேமிலி பெருமை ரெண்டுத்தையும் கலந்து எடுத்து சொல்லி ஃபேமிலியை சேர்த்து வைக்கிற ஹீரோ. இதுதான் சக்ஸஸ் ஆன பல ஃபேமிலி சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ்னே சொல்லலாம். காமெடி ப்ளஸ் ஹாரர், இந்த தமிழ் சினிமாவோட ஸ்பெஷல் ஐட்டம்னே சொல்லலாம். ஈவந்தோ இந்த ஜானர் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ்னாலும் தமிழ் சினிமா அளவுக்கு இந்த ஜானரை அரைச்சு அரைச்சு ஆவியாக்குனது வேற யாருமே இல்லை. தமிழ் சினிமா அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி பேய்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஃபேண்டசி ஹாரர், ஹெராட்டிக் ஹாரர், ஹிஸ்ட்ரி ஹாரர், சென்டிமெண்ட் ஹாரர், சமூக சேவை ஹாரர், இவ்வளோ ஏன் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஹாரர் படம் கூட வந்துருச்சு. ஜென்ரலாக பேய் படத்தோட யூஎஸ்பியே அதுக்கு ஸ்டார் வேல்யூ எதுவும் பெருசாக தேவையில்லை. சொல்லப்போனால் ஸ்டோரி கூட பெருசாக தேவையில்லை. விஷுவல் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன் பிளே இருந்தால் போதும். ஆனால் நம்ம ஆளுங்க பேய் படத்துக்கே 4 ஹீரோயின் 5 ஹீரோயின்னு போட்டு அதாவது கேஸ் பண்ணி ஜானரே மாற்றி விட்டுறாங்க. உண்மையாகவே தமிழ் சினிமா கிட்டந்தான் இந்த பேயை காப்பாற்றணும். மிடில் கிளாஸ் பரிதாபங்கள் ப்ளஸ் ஹை கிளாஸ் ஹீரோயின். டிக்டாக், மோஜ் மாதிரி ஆப்பில் வர 30 செகண்ட்ஸ், மிடில் கிளாஸ் பாய்ஸ் ஃபீலிங் மற்றும் மிடில் கிளாஸ் பாய்ஸ் லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மெசேஜை அப்படியே எடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை 3 மணி நேரம் படமாக எடுத்தால் அதுதான் மிடில் கிளாஸ் பரிதாபங்கள். பேசிக்கலி இந்த கதையோட ப்ளூ பிரிண்ட் என்ன, எதை பற்றியும் கவலைப்படாமல் சுற்றிட்டு இருக்க ஹீரோ. திடீர்னு ஒரு ரிச் லூசி கியூட்டி ஹீரோயினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவளை ஸ்டாக் பண்ணி லவ் பண்ண வச்சு அவளுக்காக தன்னையே மாற்றிக்கிறான். இதுக்கு நடுவில் ஃபேமிலிக்காக வேலைக்கு போகிறது, லவ்க்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறது மாதிரி இது வரைக்கும் யாருமே பண்ணாத விஷயங்களெல்லாம் பாவம் மிடில் கிளாஸுங்கிறதுனால பண்ணுவார். இவ்வளோதான் கதை. ஆனால் இதுக்கு நடுவில் புல்லிங்கோஸ் க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒரு சாங்கு, ஊருக்கு கருத்து சொல்கிற மாதிரி ஒரு இன்ட்ரொடக்ஷன் சாங்கு, இந்த பொண்ணுங்களே இப்படி தானே திட்டி ஒரு பிரேக்கப் சாங்கு, தேவையான அளவுக்கு காமெடி, இதுக்கு மேலே பாடி ஷேமிங் ப்ளஸ் ஸ்லட் ஷேமிங் ரெண்டுத்தையும் மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு எடுத்தால் ஒரு மிடில் கிளாஸ் மினிமம் கேரண்டி படம் ரெடி. சோஷியல் மெசேஜ் ப்ளஸ் ஸ்மால் பட்ஜெட். இந்த கேட்டகரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் ஃபேமஸ்னாலும் டிஜிட்டல் ப்ளஸ் சோஷியல் மீடியா ஓவர் டோஸ்னால வெரைட்டி வெரைட்டியாக ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஹிந்து பேப்பரில் வர, டு த எடிட்டர் பேஜில் வர ஆல்மோஸ்ட் எல்லா தினசரி பிரச்சனையும் வச்சு அப்கமிங் ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ் புண்ணியத்தில் ஒரு 2 to 2.5 hours போகிற மாதிரி படம் எடுத்துடுறாங்க. இதில் நிறைய படம் வர்றதும் தெரியாமல் போகிறதும் தெரியாமல் இருக்குது. நியூஸ் பேப்பரில் வர பெட்டி நியூஸ் எல்லாம் வச்சு
உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் அப்படின்னு ஒரு எஃபெக்டை வேற போட்டு படங்களை எடுத்துடுறாங்க. சோஷியல் மெசேஜ்க்காக பார்க்கலாம் ப்ரோ அப்படிங்கிற கேட்டகரி ஆளால் பல படங்கள் போட்ட பட்ஜெட்டுக்கு பெரிய பங்கம் இல்லாமல் கமர்ஷியல் சக்ஸஸ் ஆயிடுது. உபயோகம் ஓடிடி பிளாட்ஃபார்ம். பல சமயம் அவங்க எடுத்துக்கிட்ட ஒன்லைனர் நல்லா இருந்தாலும் அதை ஃபிலிம் மேக்கிங்கில் கரெக்டாக டெலிவர் பண்ண முடியாமல் கோட்டை விட்டுடுறாங்க. இன்னொரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யாரும் இதை வாங்காததால், ப்ரொமோஷன் சரியாக பண்ணாதனால அப்படியே அமைங்கிடுது. பெரிய ஆக்டர்ஸ் யாராவது மனசு வச்சு இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணாதான் உண்டு. இந்த வீடியோவில் அவ்வளோதான் மக்களே. நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மினிமம் கேரண்டி படங்கள் தான் ஆவரேஜ் ஃபிலிம் மேக்கிங் ப்ரொடியூசர்ஸோட முதுகெலும்பே. இந்த பட்ஜெட் வைஸ் மட்டும் இல்லாமல் எஃபர்ட் வைஸும் மினிமலாக இருக்கிறதுனால தான் ஃபிலிம் மேக்கர்ஸ் நிறைய பேர் இதை பிடிச்சிட்ருக்காங்க. ஆனால் மக்களோட ரசனை மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி ஒரு சமூகமாக பெரும்பான்மையான ரசிகளோட டேஸ்ட் மாறும்போது அப்போ இவங்களும் கொஞ்சம் கண்டென்ட் ஓரியன்டாக ஃபிலிம்ஸ் நோக்கி போவாங்க. அப்போ மினிமல் கேரண்டி ஃபிலிம்ஸோட குவாலிட்டி கண்டிப்பாக பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நன்றி.